ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இடைம் ட்ராக்லைட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் வந்து மெயில் கான்ஃபிகரேஷன் அண்டு எஸ்எம்எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ மெயில் கான்ஃபிகரேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம், மாஸ்டர்ஸ் மெயில் செட்டிங்ஸ். ஸோ அந்த மெயில் செட்டிங்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு, ஸோ த்ரூ இந்த மெயில் ஐடி மூலயமா இங்கே நம்ம ஆர்கனைசேஷன் இருக்கிற எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் லேட்டாக வந்தாலோ இல்லை அர்லியாக போனாலோ இல்லை அவுட் பஞ்ச் வைக்காமல் மறந்துட்டு போயிட்டாலோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மெமோ நோட்டிஃபிகேஷன் போல் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த மெயில் செட்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெயில் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எந்த மெயில் ஐடியிலேருந்து மெயில் போனோமோ அந்த மெயில் ஐடி கொடுத்து நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ நான் வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன், என்னுடைய மெயில் ஐடி admin@esslindia.com. ஸோ இது என்ன மெயில் ஐடி? ஸோ இது வந்து என்னுடைய மெயில் ஐடி, ஜிமெயில் மெயில் ஐடி. ஸோ அப்போ வந்து அவனுடைய எஸ்எம்டிபி சர்வர் டீட்டெயில் நம்ம கொடுக்கணுங்க, smtp.gmail.com. ஸோ கீழே வந்து யூசர் நேம். ஸோ என்னுடைய யூசர் நேம் வந்து மெயில் ஐடி தான் என்னுடைய யூசர் நேம். ஸோ admin@esslindia.com. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உண்டான பாஸ்வேர்ட் போடணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த மெயில் ஐடிக்கு என்ன போர்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ எஸ்எம்டிபி போர்ட் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அந்த போர்ட் நம்பரை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ எதர் எஸ்எஸ்எல் எனேபிள் ஆயிருந்தா எஸ்எஸ்எல் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எதர் 587 இல்லை 4635 இல்லை 25 என்ன போர்ட் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எஸ்எம்டிபி சர்வருக்கு அந்த போர்ட் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ இங்கே அப்டேட் பண்ண மெயில் ஐடியிலிருந்து தான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம சென்ட் பண்ண போகிற எம்ப்ளாயீஸுக்கு இந்த மெயில் ஐடியிலேருந்து தான் மெயில் போகும். ஸோ அது எங்கேருந்து சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட், ஜென்ரேட் மெமோ. ஸோ ஜென்ரேட் மெமோவில் போயிட்டு, ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் போல் எதர் ஆப்சண்டீஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆப்சண்டீஸ், ஸோ எந்த எம்ப்ளாயீஸுக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எங்கே இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அந்த எம்ப்ளாயீஸ் செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ கண்டென்ட் என்ன வேணுமானாலும் நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ செக் பாக்ஸில் நம்ம டிக் பண்ணிவிட்டு எந்த எம்ப்ளாயீஸ்க்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ சமரியாக வேணாலும் எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் அனுப்பிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் வேணாலும் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயில் செட்டிங்ஸோடைய ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ். ஸோ எஸ்எம்எஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ், லைக் ஒவ்வொரு டைமும் எம்ப்ளாயீஸ் வந்து பஞ்ச் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து நான் இந்த டைமில் பஞ்ச் வச்சிருக்கேன்றத ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணால், கம்பல்சரி வந்து தேர்ட் பார்ட்டி எஸ்எம்எஸ் யூஆர்எல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது மூலயமா தான் வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே எஸ்எம்எஸ் செட்டிங்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் எஸ்எம்எஸ் ஃபார் நியூ பஞ்ச் ரிசீவ்ட் இன் லாஸ்ட் 1 hour, 2 hours, 3 hours, 4 hours, லைக் ஸோ டிவைஸ்லேருந்து எவ்ரி 1 hour ஒரு டைம் வந்து பஞ்சஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஆகிட்டால் எஸ்எம்எஸ் அனுப்புற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹோல் டே வந்து ஒரே ஒரு பஞ்சஸ் ஃபர்ஸ்ட் பஞ்சஸ் மட்டும் எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ண மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர்எல் நேம், ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி வெண்டார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுற யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் வந்து எஸ்எம்எஸ் நம்பர் எம்ப்ளாயீஸோடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் நம்பர் கம்பல்சரி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ எஸ்எம்எஸோடைய டெக்ஸ்ட் ஃபார்மெட் இது. ஸோ எம்ப்ளாயி கோட், ஸோ இங்கே வந்து ப்ரீ டிஃபைன்டாக நம்ம வந்து ஏதாச்சும் என்ன கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்கள் எக்ஸாம்பிளுக்காக சம் கண்டென்ட்டை டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இது எனக்கு எப்படி மெசேஜாக போகும்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயோடைய கோட் ஆஸ் அவங்களுடைய நேம் பஞ்சு டட் இந்த பர்டிகுலர் டைம், அவங்க என்ன டைம் பஞ்ச் வச்சுருக்காங்களோ அந்த பர்டிகுலர் டைமை கேப்சர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக போகும். நெக்ஸ்ட் வந்து சென்ட் எஸ்எம்எஸ் ஃபார் ஆப்சன்டீஸ். ஸோ இந்த எஸ்எம்எஸ் ஃபீச்சர்ஸ் மூலிமா யாரெல்லாம் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து எஸ்எம்எஸ் அனுப்பலாம். ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் வந்து அவங்களுடைய ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆப்சண்டாக ப்ரெசண்டான்றதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச பிறகு தான் இது வந்து எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும்.
ஸோ இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது ஆப்சன்டிஸ் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு தான் வந்து நம்ம வந்து பிகின் டைம் மின் டைம் செட் பண்றோம். ஸோ என்ன பிகின் டைம் மின் டைம் கொடுக்குறோமோ அந்த பிகின் டைம் மின் டைம் குள்ள தான் வந்து இந்த ஆப்சன்டிஸ் மெசேஜ் போகும். ஸோ இந்த ஆப்சன்டிஸ் மெசேஜுக்குண்டான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுங்க நம்ம வந்து ப்ரீடிஃபைண்டா செட் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ரன் டேட். ஸோ இது வந்து ஒன் டே ப்ரீவியஸா வச்சிருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேலிருந்து எஸ்எம்எஸ் போகும், ஆப்சன்ட கால்குலேட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டே போகும். இதர் வந்து சேம் டேவே வந்து ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேத்து யாரெல்லாம் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்ற மெசேஜும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து மொபைல் நம்பர் டு டெஸ்ட். ஸோ ஒன்ஸ் இந்த யூஆர்எல் எல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்ட பிறகு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு எதர் இந்த யூஆர்எல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த எஸ்எம்எஸ் செட்டிங் சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து SMS features. Thank you. Take few seconds to subscribe our channel and click the bell icon button so you will get all notification.